May I come in? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். பொதுவாக டயபெட்டிக் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜிஎம்பிஎஸ் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. கையில் ஒரு ப்ரிக் பண்ணி ஒரு ட்ராப் ஆஃப் பிளட் எடுத்து அதை வந்து அந்த ஜிஎம்பிஎஸ் மிஷினில் போட்டு குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குது அந்த நேரத்தில் அந்த நொடியில் நம்ம உடம்புல எவ்வளோ குளுக்கோஸ் வந்து இருக்குன்றதை அது வந்து காண்பிக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு பேஷண்ட் வந்து டயபெட்டிக்காக இருக்காரா இல்லையான்றதை நம்ம முடிவு எடுத்துட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகப்படியான ஒரு சுகர் வந்து நம்ம சாப்பிட்ருந்தோம்னு வச்சிங்களா, சுகரை கொடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய சுகர் லெவல் அதிகமாக்கக்கூடிய ஃபுட் ஏதாவது நம்ம சாப்பிட்ருந்தோம்னா நம்ம உடம்புல கண்டிப்பாக சுகர் லெவல் அதிகமாகும். ஸோ அதிகமாகிற அந்த நேரத்தில் நம்ம வந்து குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக சுகர் லெவல் அதிகமாக தான் காமிக்கும். அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு ஒரு பேஷண்ட் வந்து டயபெட்டிக்கா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி. ஸோ வேறு எந்த டெஸ்ட்டு வச்சு நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டயபெட்டிக் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HbA1c அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹெச்பி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹீமோக்ளோபின், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான் ஹீமோக்ளோபின்ன்றது வந்து ஒரு அயன் அண்ட் ப்ரோட்டீன் மாலிகுல் சேர்ந்தது தான் அந்த ஹீமோக்ளோபின். உடம்பில் இருக்கிற பல்வேறு விஷயங்கள், முக்கியமான பல்வேறு வேலைகளை செய்கிறது அந்த ஹீமோக்ளோபின் தான். இது வந்து நம்மளோட ரெட் பிளட் செல்ஸில் இருக்குது. இதனுடைய முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவாசிக்கிற காற்றை வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் எடுத்து செல்வது. இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம லிங்க்ல மேலே இருக்கும் பாருங்க, சஜஸ்டட் வீடியோல போய் பாருங்க. ஸோ இந்த ஹீமோக்ளோபினோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றிலிருந்து ஆக்சிஜனை எடுத்து நம்மளுடைய லங்ஸ் வழியாக நம்ம அது சுத்திகரிக்கப்பட்டு அந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த ஆக்சிஜனை வந்து இந்த ஹீமோக்ளோபின் கேரி பண்ணி ஒவ்வொரு செல்லுக்கும், உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு செல்கிறது. இப்படி கொண்டு செல்லுகின்ற விஷயத்தினால்தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் உயிரோடையும் அந்த செல்கள் இருக்கின்றன. அப்போ உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும் உயிரோடு இருக்கிறது, ஆக்சிஜன் தேவை. இப்படிப்பட்ட இந்த ஹீமோக்ளோபின் மாலிகுல் இன்னொரு முக்கியமான வேலையும் செய்யுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து குளுக்கோஸ் மெட்டீரியலை கேரி பண்ணி ஒவ்வொரு செல்லுக்கும் எடுத்து செல்கிறது. ஏன் இந்த குளுக்கோஸ் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் எடுத்து செல்ல வேண்டும்? இந்த குளுக்கோஸ் மாலிகுல் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ்னு சொல்லக்கூடிய இந்த சுகர் மாலிகுல்லாம் உடம்போட எனர்ஜியை கொடுக்கறதுக்கு, நம்ம செய்யக்கூடிய வேலைக்கான எனர்ஜி வந்து இந்த ஃபுட்டுலேருந்து தான் வருது. இந்த குளுக்கோஸ் மாலிகுல் ஒரு செல்லை போய் சேரும்பொழுது நமக்கு அதிகப்படியான எனர்ஜி நம்ம உடம்புல கிடைக்கும். ஸோ இது கிடைக்காமல் போகிறதுக்கான சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயபெட்டிக் வியாதி. HbA1c அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம். ஹீமோக்ளோபின், அதாவது ஹீமோக்ளோபின் வந்து குளுக்கோஸோட கலந்திருக்கிறது. அதாவது நம்ம ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் மாலிகுல் வந்து குளுக்கோஸையும் கேரி பண்ணி செல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகுது. இப்படி இருக்கக்கூடிய அந்த ஹீமோக்ளோபின் மாலிகுல் குளுக்கோஸோட சேரும்பொழுது அதனுடைய பேர் வந்து கிளைகோலேட்டட் ஹீமோக்ளோபின் அப்படின்றாங்க. இந்த கிளைகோலேட்டட் ஹீமோக்ளோபினுக்கு பேர் தான் வந்து HbA1c அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளைகோலேட்டட் ஹீமோக்ளோபினை மெஷர் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிளைகோலேட்டட் ஹீமோக்ளோபினுடைய லைஃப் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8-12 வாரங்கள். அதாவது கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரைக்கும் நம்ம உண்ணக்கூடிய உணவிலிருந்து எடுக்கப்பட்ட குளுக்கோஸோட அளவு வந்து அதில் சேவை பண்ணப்படும். கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்த குளுக்கோஸோட லெவலை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய சுகர் டெஸ்ட்டில் அந்த டேயில் அந்த நிமிஷத்தில் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டோட சுகர் லெவலை தான் மெஷர் பண்ண முடியும். ஆனால் இந்த HbA1c டெஸ்ட்டில் என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 மாதங்களுடைய குளுக்கோஸ் லெவலோட ஆவரேஜை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 3 மாதங்களாக தொடர்ந்து வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த HbA1c வந்து குறைஞ்சிருக்கும். அப்படி குறையிறதுனால என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக்கில் இருக்கிறவங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறோம், எடுக்கக்கூடிய ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு டயட் ரெஸ்ட்ரிக்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பிளட் செக் பண்ணோம்னா பிளட் நார்மல்னே காமிக்கலாம். ஆனால் நமக்கு டயபெட்டிக் லெவல் நார்மல் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆவரேஜ் வேல்யூ தான் பார்க்கணும். இந்த 3 மாதத்திற்கு முழுக்க முழுக்க குளுக்கோஸ் லெவல் உடம்புல எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகி இருந்தது அப்படின்றத பார்க்கக்கூடியது தான் இந்த HbA1c டெஸ்ட்டு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு டெஸ்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிக் ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கா இல்லையான்றத இந்த டெஸ்ட்டை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க.
இந்த HbA1c-யோட நார்மல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6% கீழே இருக்கணும். ஏன்னா இந்த பர்சன்டேஜில் தான் நான் கேல்குலேட் பண்ணுவாங்க. இந்த வேல்யூ வந்து அபோ 6 போகும்போது 6லேருந்து 6.4 வரைக்கும் அது வந்து ப்ரீ டயபெட்டிக், டயபெட்டிக் வர்றதுக்கான அறிகுறி இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக அப்படி அசஸ் பண்ணுவாங்க. மோர் தென் 6.4% மேலே போயிடுச்சுன்னா அவங்க வந்து டயபெட்டிக் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னும் 6.54 மேலே ரொம்ப சிவியராக 7 அந்த மாதிரிலாம் வேல்யூ போச்சுன்னா சிவியர் டயபெட்டிக்கு, டயபெட்டிக் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்றத நம்ம கண்காணிக்கலாம். லாங் ஸ்டாண்டிங்காக பார்க்கும்போது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து நம்மளோட சுகர் லெவல் உடம்புல பாதிப்பு இல்லாமல் நார்மல் லெவல் இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த HbA1c-யோட வேல்யூவை பார்க்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிக் வந்தாலே 3 முக்கியமான ஒரு வியாதி சொல்லுவாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினோபதி, நம்மளோட கண் பாதிக்கப்படுகிறது. 2வது நெஃப்ரோபதி, நம்மளோட கிட்னி பாதிக்கப்படுறது. 3வது நியூரோபதி, நம்மளோட நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ், சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து பார்க்குறோம் அவரோட HbA1c வந்து வேல்யூ வந்து 6லிருந்து 5 குறைஞ்சதுன்னா அவர் டயபெட்டிக்கே இல்லைன்ற ஒரு முடிவு கூட நம்ம எடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட வேல்யூ வந்து 7 இருக்குது அப்படி அப்படியே ரெடியூஸ் ஆகி ஒரு 1% ரெடியூஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 19 விழுக்காடு வந்து அவங்களுக்கு வந்து கண் பாதிப்பு குறைகிறதுன்னு சொல்கிறாங்க. அதேமாரி 43 விழுக்காடு வந்து அவங்களோட நரம்பு மண்டலம் பாதிப்பதிலிருந்து அவங்கள காப்பாற்றலாம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான டெஸ்ட் தான் இந்த HbA1c-யே. அதனால் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கம்பல்சரி இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. எவ்ரி 3 மந்த்ஸுக்கு 1 இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லாங் ஸ்டாண்டிங்கில் நம்மளோட டயட் கண்ட்ரோல், லைஃப் ஸ்டைலு எப்படி நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முக்கியமான இந்த டெஸ்ட்டு உதவுது. ஒரு சிலர் கேட்குறாங்க நார்மலாக எடுக்கக்கூடிய குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு, குளுக்கோஸ் டெஸ்ட்டில் அந்த நிமிடம் உங்களோட உடம்புல எந்த அளவு குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்றத மட்டும் தான் சொல்லும். இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதங்களாக நீங்கள் வந்து எப்படி உங்கள் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறீங்க, சுகர் லெவலோட வேரியேஷன் எப்படி இருக்குது, ஸோ 3 மாதங்களாக இருந்த ஒரு வேல்யூ வந்து இது கண்டிப்பாக சொல்லும். அதனால் இது ரொம்பவே முக்கியமான ஒரு டெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி, சுகர் லெவல் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகள், அதே மாதிரி ஃபைபர் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கணும். இதுமாதிரி பல்வேறு விதமான ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸு இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லலாம். அதே மாதிரி நன்றாக தூங்குறது, ஒரு 8 மணி நேரம் தூங்கலாம். இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணோம்னா இந்த டயபெட்டிக்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். நார்மலாக ஒருத்தவங்களுக்கு பிளட் செக்கப் பண்ணும்போது அவங்களோட சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும்போது குளுக்கோஸோட வேல்யூ அதிகமாக காமிக்கும் பிளட்டில். அப்படி காண்பிக்கும்போது அவங்க வந்து தன்னை ஆறுதல் படுத்துறதுக்காக நேற்று வந்து நான் ஸ்வீட் நிறையா சாப்பிட்டேன், ஒரு வாரமாக நான் வந்து சாப்பாடு டயட்டில் இல்லை, அதனால் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் கண்ட்ரோலில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, மெடிக்கேஷன் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்ட்டில் என்ன பார்க்கலான்னா கடந்த 3 மாதங்களாக அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் எந்த அளவுக்கு இருந்தது, அவர் உண்மையிலே டயட்டில் தான் இருந்திருக்காரான்னு டாக்டருக்கு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் பெரிதுமே உதவும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக்கே இல்லாதவங்களுக்கு முதல்ல இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சுகர் லெவல் கடந்த 3 மாதங்களாக ஒரு ஹையர் லெவல்லே இருக்குதுன்னு வச்சுங்க, அவங்க டயபெட்டிக்ன்றத நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு தீர்மானிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் பெரிதுமே உதவும். அதேமாரி டயபெட்டிக் ஆல்ரெடி வந்தவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பண்ணும்பொழுது அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ப்ராப்பராக இருக்கா, நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய இந்த டயபெட்டிக் வந்து கண்ட்ரோலில் இருக்கா, இல்லை இன்னும் ஸ்டில் மோர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எக்ஸசைஸ் நிறையா பண்ண வேண்டியதாக இருக்குது, ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா பண்ணணும், ரெஸ்ட்டு நிறைய எடுக்க வேண்டியது ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க அசஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைய வேகமான உலகத்தில் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து காலம் கணித்து தான் செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட்டு மிக மிக பெரிதும் உதவக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. டயபெட்டிக் அப்படின்னு சொன்னாலே இந்த டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னே நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்குன்ற நம்பிக்கையோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.